நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பொது வீடியோக்கள் நிறைய போடலை அப்படிங்கிற ஒரு குறை எல்லோருக்குமே இருக்கிறது. நிச்சயமாக பொது வீடியோக்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 380க்கும் மேற்பட்ட பிரீமியம் வீடியோக்கள், மாதம் 300 ரூபாய் கட்டி பிரீமியம் வீடியோக்கள் பார்க்குறவங்களுடையே 2 வருடத்திற்கு முன்பு போட்ட பிரீமியம் வீடியோக்களே இப்போ பொதுவாக போட்டுக்கொண்டிருக்கிறேன். மாதம் 300 ரூபாய் கட்டி பார்க்க முடியவில்லை, என்னால் வந்து நான் பிரீமியம் வீடியோக்கள் பார்க்குற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது, நீங்கள் இப்படி என்னால் பணம் கட்ட முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட 2 வருடங்களுக்கு முன்பு கட்டண வீடியோக்களாக போட்டுக்கொண்டிருந்த பிரீமியம் வீடியோக்களை இப்போ வந்து கிட்டத்தட்ட 70-80 வீடியோக்கள் பொது வீடியோக்களாக வந்துடுச்சு. அதுவே உங்களுக்கு எல்லோரும் பார்க்கின்ற வீடியோக்கள் தானே. ஆகவே பழைய வீடியோக்களை பொது வீடியோக்களாக போடுறதுன்னு அமைப்பின் அடிப்படையில் அது உங்களுக்கு ஓரளவுக்கு தினசரி வீடியோக்கள் வருது. ஆயினும் இந்த வீடியோ கேள்வி கேட்டவர் மிகப்பெரிய ஒரு மதிப்பு மிக்க கேள்வியை கேட்டிருக்கிறதுனால இதை கூட நான் கட்டண வீடியோவாக ஆப்பில் மட்டுமே பார்க்கக்கூடிய, மாதம் 300 ரூபாய் மட்டுமே செலுத்தி பார்க்கக்கூடிய கட்டண வீடியோவாக பார்க்காம போதாமல் இப்போ கூட இந்த தலைப்பில், அதாவது என்ன படிக்கலாம், +2 படிக்கின்ற நேரம், +2 ரிசல்ட் வருகின்ற நேரம், ஒருவர் என்ன படிப்பார் அப்படிங்கிறத கட்டண வீடியோவாக போடாமல் நிச்சயமாக உங்களுடைய பொது வீடியோவாக தான் போடுறேன். ஒரு பிரீமியம் வீடியோ நேயர் முரளிதரன் அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். குருவே வணக்கம், நிறைய பயனுள்ள காணொளி போட்டு உள்ளீர்கள். அவர் பிரீமியம் வீடியோ பற்றி பேசுகிறார். பிரீமியம் வீடியோவில் கிட்டத்தட்ட 400 வீடியோக்கள் வரப்போகுது. பிரீமியம் வீடியோவில் 400 வீடியோக்களில் இப்போ 70 வீடியோக்கள் பொது வீடியோக்கள் ஆக்கியிருக்கிறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்தெந்த வீடியோ போட்டோமோ அதெல்லாம் வந்து நேயர்கள் நிறைய பேர் கேட்டதுனால, ஏன்னா மாதம் 300 ரூபாய் கட்டணம் செலுத்தி பார்க்குறவங்களுக்கும் பொதுவாக இலவசமாக பார்க்குறவங்களுக்கும் வித்தியாசம் வரணும் இல்லையா. நிச்சயமாக வந்து 2 வருஷம் கழித்து தான் அந்த பிரீமியம் வீடியோ உங்கள் பார்வைக்கு வரும், அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அப்போ 300 ரூபாய் கட்டி பார்க்குற 1000 பேருக்கு வந்து இது இல்லை. அதனால் 300 ரூபாய் கட்டி பார்க்குறவர்களுக்கு முதலில் 2 வருடம் கழித்து அது பொது வீடியோவாக போடப்படும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதித்தன்மை எடுத்துருக்குறோம். 400 வீடியோக்கு மேலே போட்டிருக்கிறேன். அவரில் ஒரு பிரீமியம் வீடியோ நேயர் முரளிதரன் கே, குருவே வணக்கம், நிறைய பயனுள்ள காணொளி போட்டு உள்ளீர்கள். ஒரு +2 படித்தவர் என்ன படிப்பு படிக்கலாம் என்பதற்கு கிரக சுபத்துவ ரீதியாக படிப்புக்கான காரகத்துவத்தை தெளிவாக வீடியோ போடவும். உண்மைதான், நிறைய போடணும் தான். அப்பப்போ அந்த ஃப்ளோவில் வந்து சொல்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸ்லேயே சொல்லிக் கொடுக்குறேனே, 12 கிளாஸாக 11 கிளாஸாக ஆயிடுச்சு, எல்லாருமே நல்ல கமெண்ட் தானே கொடுத்துருக்குறீங்க. ஆன்லைன் கிளாஸு வெறும் 100 ரூபாய் தானே, ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் 100 ரூபாய் தானே கொடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 100 ரூபாய் செலுத்தி உங்களால் பார்க்க முடிஞ்சவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஜாப்பே ஜாம் ஆகி போச்சு. ஒரு 2 வாரம் நான் கிளாஸே நடத்த முடியல, அந்தளவுக்கு வந்து ஒரே நேரத்தில் அவ்வளோ பேர் வந்து குமிஞ்சதுனால ஆப்பே வந்து என்னுடைய ஆதித்ய குறிஞ்சி ஆப்பே செயலிழந்து போச்சேன். இப்போ வந்து உங்களுக்காக எல்லாத்தையுமே ஃப்ளெக்சிபிள் பண்ணி அன்லிமிட்டட் யாருமே வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆப்பை வந்து அதோடய கெப்பாசிட்டியெல்லாம் விரிவாக்குனதுக்கப்புறம் தானே இப்போ வந்து ஆப்பில் எல்லோரும் பார்க்க முடியுது. சரி, இந்த அமைப்பின் அடிப்படையில் குருவே வணக்கம், நிறைய பயனுள்ள காணொலி போட்டு உள்ளீர்கள். ஒரு +2 முடித்தவர் என்ன படிப்பு படிக்கலாம் என்பதற்கு கிரக சுபத்துவ ரீதியாக படிப்புக்கான காரகத்துவத்தை தெளிவாக வீடியோவாக போடவும். எல்லோருக்கும் தேவைப்படும் வீடியோ குருவே, இந்த கமெண்ட்டை புறக்கணிக்காமல் வீடியோ போடவும். முரளிதரன், கண்டிப்பாக நல்ல கமெண்ட்டு தான், புறக்கணிக்கல. என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவள அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில், அதாவது என்னுடைய சிற்றறிவுக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்த சில அமைப்புகள், அடுத்த 30 ஆண்டுகள், அதாவது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள், எனக்கு பிறகு வரக்கூடிய உங்களை போன்ற இளைய மேதைகள் மாணவர்கள் எல்லோருமே முன்னெடுத்து சொல்லக்கூடிய வேத ஜோதிடத்தை, இந்திய பாரம்பரிய ஜோதிடத்தை புரட்டி போடுகின்றதாக இந்த சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள தத்துவம் இருக்கும். அப்படியே, ஏன்னா வழி எது வாழும், உண்மை நிற்கும், உண்மை இது அதனால் நிற்கும். பொத்தாம் பொதுவாக சொல்லாமல் உறுதியான சில விதிகளாக சொல்லுகிறேன். அதாவது ஒரு கிரகம், எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் உங்களுக்கு அமையும். அப்படி தொழில் அமையாத அமைப்புகளில் வேற அவயோகத்தை செய்யல, தொழில் அமையாது, நஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த விதி 100% உலகில் பிறந்த அனைவருக்கும் சரியாக இருக்கும். இந்த அமைப்புகளின் அடிப்படையில் தான் இனிமேல் பாரம்பரிய ஜோதிடம் திரும்பும். ஒரு விதத்தில் ஒரு ஆரம்ப விதையை ஊன்றியவனாக இந்த எளிய ஜோதிடன் கண்டிப்பாக இருப்பேன். எனக்கு பின்னால் பேசப்படப் போகின்ற மிக உயர்நிலை விதியாக இந்த சுபத்துவ விதி இருக்கும். பரம்பொருள் என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிய அனுமதித்த ஒரு விதி. ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியோட தொழில், அந்த அதிபதியோட தொழில், இந்த அதிபதியோட தொழில், அத்தனை விதிகளும் பொதுவானவை.
இன்றைக்கு நான் சொல்லுகின்ற ஒரு ஜாதகத்தின் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த சுபத்துவம்ன்றதுல தான் உங்களுக்கு கால்குலேஷன் தப்பாகும். ஒரே நேரத்தில் குருவோடும் சுக்கரனோடும் தொடர்பு கொள்ளுகின்ற கிரகம் அதிக சுபத்துவம். அந்த சுபத்துவ அமைப்புகள்லையும் பத்தாம் இடத்தை அங்கே கொண்டு வந்து வைக்கும்போது நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்கன்றது தெளிவாக புரியும். இப்போ அதற்கான அமைப்பை தான் இந்த முரளிதரன் கேட்டிருக்கிறீங்க. என்ன படிப்பு படிக்கலாம்? ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கோ அதோட படிப்பு தான் உங்களுக்கு வரும். புதன் சுபத்துவமாக இருந்தால் கணக்கு படிப்பீங்க, செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் சயின்ஸு பயாலஜி மருத்துவம் படிப்பீங்க. எல்லார் ஜாதகத்திலையும் பார்த்துக்கோங்க, ஏற்கனவே படித்தவங்க ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க, இனிமேல் படிக்க போகிறவருடைய ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும், அவ்வளவு அற்புதமான சரியான விதி. ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை அறிந்து தெளிந்து அதற்கு பிறகு தான் இந்த விதியாக சொல்லியிருக்கிறேன். அடுத்து வரப்போகின்ற சுபத்துவ சூட்சமாக உள்ள புத்தகங்களில் கூட இந்த விதி வந்து ஒரு மாதிரியாக வரும். நிறைய நேயர்கள் ஒரு பெரிய புத்தகம் எழுதுங்க புத்தகம் எழுதுங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு சுருக்கமான சுபத்துவ பாவத்துவ விதிகள் காம்பினேஷன்களை வச்சு நிச்சயமாக ஒரு புத்தகம் எழுதுவேன். நான் சொன்ன மாதிரி பாரம்பரிய ஜோதிடத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த அமைப்பு இருக்கும். இப்போ இந்த நேயர் கேட்ட கேள்விக்கு ப்ளஸ் டூ என்ன படிக்கலாம் என்ன கேட்டிருக்கிறீங்க? ப்ளஸ் டூ முடித்தவர் என்ன படிப்பு படிக்கலாம் என்பதற்கு கிரக சுபத்துவ ரீதியாக படிப்புக்கான காரணத்துவத்தை தெளிவாக வீடியோ போடவும் எல்லோருக்கும் தேவைப்படும் வீடியோ பெறுவேன். சரி, புதன் சுபத்துவ தத்துவத்தில் ராகு கேதுகளுக்கு இடம் இல்லை, பருப்பொருள் இல்லாத கிரகங்களுக்கு இடம் கிடையாது. அது நான் நிறைய செக் பண்ணி பார்த்துட்டேன். ராகுவோட தொழில் கேதுவோட தொழில்னு தனியாக எதுவும் இல்லை. ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அதனுடைய அமைப்பு சேர்ந்திருக்கின்ற அமைப்புன்றதுனால சுபத்துவ தத்துவத்தில் ஏழு கிரகங்கள் தான். அதுவும் குரு தான் உயர்நிலை சுபத்துவம். குரு அத்தி புத்தார் போல ஏதேனும் ஒரு இடத்துல தான் அந்த அமைப்பை கொடுப்பார். இப்போது இங்கே சில வீடியோக்கள் காட்ட போகிறேன். இந்த சுபத்துவ தத்துவத்தை நான் புரிந்த வரைக்கும் நீங்கள் புரிந்து கொள்வது மெதுவாக டெவலப் ஆகும். எல்லாரும் என் நிலைமைக்கு வரலாம். என்னை விட உயர்நிலைக்கு நிச்சயமாக சுபத்துவ பாவத்துவ சுற்றுமூல கோட்பாட்டின் அடிப்படையில் எதிர்கால சந்ததிகள் வரப்போகிறீர்கள், மாணவர்கள் வரப்போகிறீர்கள். இப்போவே அதற்கான ஒரு ஜோதிடத்தலம் அமைந்து ஆயிரக்கணக்கானவர் என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் வரப்போகிறீங்க, பாதி பேராவது ஜோதிடராக வருவீங்க. இன்னும் மிக மிக முக்கியமாக கடந்த மாநாட்டில் கடந்த திருச்சி மாநாட்டில் எத்தனை பேர் ப்ரொஃபஷனல் ஜோதிடர் கலந்துக்கிட்டீங்க? அதில் ப்ரொஃபஷனல் ஜோதிடர்கள் என்கிட்ட பேசுனது பப்ளிக்காக தானே எல்லாரும் பேசுனீங்க. ஒரு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 72 வயது பெரியவர் 200 ரூபாய் ஜோதிடத்துக்கு வாங்கினேன், என் பகுதியில் நான் தான் பிரபலமாக இருக்கிறேன், நீ தான் என்னுடைய குரு அப்படின்ட்டு கதறி அழுதது எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 72 வயது பெரியவர், 40 வருடமாக ஜோசியம் பார்க்குறேன், நீ சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ விதிகளின் அடிப்படை இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பாருங்கள் பிரிமியமுடைய கமெண்டெல்லாம் பாருங்கள். 70 வருடமாக ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழனியைச் சேர்ந்த ஒரு பெரியவர், அவர் பேரையும் அதில் போட்டிருக்கிறார், 70 வருடமாக ஜோதிடம் பார்க்கிறேன், 90 வயசு எனக்கு, ஆயினும் சுபத்துவ விதிகள் இப்போது எனக்கு புரிகின்றன. இந்த அமைப்பில் தான் வந்து ஜோதிடம் இருக்குன்னு எத்தனையோ பாராட்டுகள். ஆகவே கமர்ஷியல் ஜோசியர் கூட இப்போ வந்து சுபத்துவ பாவத்துவ விதிகளை தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கு ஏற்றார் போலவும் பொதுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த வீடியோ இப்போது வரப்போகிறது. சரி, என்ன படிக்கலாம்? புதன் செவ்வாய் இவைகளுடைய காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம். காம்பினேஷன்ஸ் எப்போ புரிகிறதோ அப்போது ஒருவருடைய அமைப்பை மிக மிக துல்லியமாக சொல்லிவிடலாம். லக்னம் ராசிக்கு 2 10ஆம் இடங்கள், லக்னத்திற்கு ராசிக்கு 10ஆம் இடத்தோடு மட்டும் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம், 2ஆம் இடத்தோடும் 10ஆம் இடத்தோடும் தொடர்பு கொண்டிருந்தால் போதும். 10ஆம் இடத்தோடோ 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் வெறுமன சுபத்துவமாக இருந்தால், அதிக சுபத்துவமாக இருக்கும்போது 6 8 12 மறைஞ்சிருந்தால் கூட அந்த கிரகத்தினுடைய தொழில் அமைப்புகள் இதுவைகள் தான் அமையும்ன்றதான் விதி. அவயோக திசையில் தான் சரியான இளமையில் 6 8 போன்ற சரியில்லாத திசைகள் வரும்போது தான், இளமையில் 20 வயதிற்கு முன்னாடி சரியில்லாத 6ஆம் 8ஆம் அதிபதியுடைய தசாபக்தி அமைப்புகள் வரும்பொழுது தான் நீங்கள் என்ன செய்வீர்கள், தேவையில்லாததை படித்து திசை மாறி போவீர்கள். கிரகத்தில் என்ன சுபத்துவமாக இருக்கோ அதை படிக்க விடாமல் அந்த அவயோக தசை தடுத்து இளமைக்கு பிறகு ஒரு 25 30 வயசுக்கு பிறகு யோக தசைகள் வரும்போது அந்த சுபத்துவ தன்மையோடு இருக்கக்கூடிய படிப்பிற்கு முரணான என்ன படிச்சிங்களோ அதுக்கு தேவையில்லாத தொழிலை பண்ணி சக்ஸஸ் ஆவீங்க. இந்த சுபத்துவ விதிகளெல்லாம் ரைட்டில் தெளிவாகவே எழுதி வைக்கிற கரெக்டாக இருக்கும். சரி, இந்த அமைப்பில் என்ன படிக்கலாம் அப்படின்னு வந்துட்டார். திரையில் இப்போது ஒரு முதல் ஜாதகம் தெரிகிறது, முதல் உதாரண ஜாதகம் தெரிகிறது. இந்த ஜாதகத்தில் குருவும் புதனும் இணைந்திருக்கிறார்கள், செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறார். செவ்வாய்க்கு சிம்மம் வந்து ரொம்ப பிடிச்ச வீடு. சிம்மத்தில் வெறுமன செவ்வாய் இருந்தாலே டாக்டர் ஆவார். அவர் ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு கூட தொடர்பு கொள்ள தேவையில்லை, பாவத்துவமாக இருக்கக்கூடாது. சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாய் சுபத்துவ செவ்வாய், தன்னந்தனியாக எவருடைய பார்வையிலும் இல்லாமல் இருந்தாலே அமைப்பு. இங்கே சிம்மத்தை குறு பார்க்கிறார், ஆனாலும் இங்கே புதன் அதிக சுபத்துவமாக இருக்கிறார். இந்த முதல் திரையில் இருக்கிற ஜாதகம் இன்றைக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனில் வந்த ஜாதகம்.
அப்பப்போ வர்ற ஜாதகத்தை தானே இப்போ இந்த கேள்வியை மேட்ச் பண்ணும்போது டக்குனு ஞாபகம் வருது. இந்த இந்த சகோதரி இந்த இந்த பையனுடைய அம்மா பேசினாங்க. இந்த பையனுடைய அம்மா கிட்ட வந்து நான் கேட்டேன், புதனும் செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கிறார், உங்கள் மகன் வந்து புதனுடைய துறைகளில் செவ்வாயை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னேன். இப்போ ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய மகன் புதனுடைய துறையான கம்ப்யூட்டர் துறைகளில், புதனுடைய அறிவு சார்ந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் செவ்வாய் சம்மந்தப்பட்ட வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு உடனே அந்த அம்மா சொன்னாங்க, சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிறாங்க. அற்புதம். அடுத்த நிமிஷம், குருஜி அவங்களுக்கு ஜோதிடம், குருஜி எனக்கு தெரியும் குருஜி எடுத்தவனே சொல்லுவீங்கன்ட்டு, என் மகன் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிறான் அப்படின்னாங்க. வந்துருச்சா பாயிண்ட்டு? இங்கே தெரிகின்ற அமைப்பு, கிரகங்களுடைய காரகத்துவம், எங்கே எதை பொருத்தி பார்ப்பது, ஏன் இந்த இடத்துல அழுத்தி சொன்னேன்னா, சிம்மம் சுபத்துவம், சிம்மம் இங்கே வந்து குரு புதன், இந்த இடத்துல குருவும் புதனும் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். புதனே குருவின் வீட்டில் குருவின் இணைவோடு இருக்கிறார். ஆக இந்த அமைப்பில் புதன் தான் அதிக சுபத்துவம். ஆனால் இரண்டாம் நிலை சுபத்துவமாக சிம்மத்தோடு இருக்கின்ற செவ்வாய் வந்து அதிகமான அமைப்புன்றதுனால டக்குன்னு சொன்னேன், இவர் பையன் கம்ப்யூட்டரில் மட்டும், அறிவான அறிவுத்துறைகளில் கம்ப்யூட்டரில் மட்டும் உங்கள் பையன் இல்லை, கம்ப்யூட்டர் அறிவான துறைகளில் புதனின் துறைகளில் செவ்வாயின் அமைப்பில் இருக்கிறார்னு, சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிறான் அப்படின்னு. இதுதாங்க ஒரு ஜாதகத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. இங்கே முதல் ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். இந்த ஜாதகத்தில், ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும் என்கின்ற என்னுடைய சுபத்துவ விதியின் அடிப்படையில் இந்த ஜாதகர் இங்கே புதனுடைய கம்ப்யூட்டர் துறைகளில் படிச்சிருக்கிறார். புதனுடைய கம்ப்யூட்டர் துறைகளில் படித்து செவ்வாயின் இரண்டாம் நிலை அமைப்பில், சைபர் செக்யூரிட்டி அமைப்பில் இருக்கிறார். வாழ்நாள் முழுக்க புதனுடைய கம்ப்யூட்டர் துறைகளிலேயே சயின்ஸ் சம்மந்தப்பட்ட, செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட இந்த அமைப்புகளில் அவர் இருப்பார். இங்கே செவ்வாயின் காரகத்துவங்களை அப்பப்போ மாற்றிக்கணும். டிகிரி வைஸாக நிச்சயமாக ஒரு பொது வீடியோ, சுபத்துவ பாபத்துவ அமைப்பில் ஒரு பொது வீடியோ போடுறேன். இப்போ மேலோட்டமாக சொல்லுகிறேன். ஆக இந்த மாதிரியான குரு புதன் இணைப்பு போன்ற, புதன் சுக்கரனுடன் சேராமல் ஒரு நிலையில் இருக்கின்ற சுபத்துவ ஜாதக அமைப்புகளுக்கு இங்கே புதனும் செவ்வாயும் கலந்த அமைப்புகள் வரும். இதே நிலையில் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். குரு செவ்வாயோடு சேர்ந்திருந்து புதனை பார்த்திருந்தார் அப்படின்னு வைங்க, சைக்காலஜி படிப்பார், கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நான் சொல்கிறது மிக டெப்த்தான வீடியோ. இப்போ நான் சொல்கிறது என்னுடைய 40 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பின் ஒரு இதாக சொல்கிறேன். இதை புரியுதா பாருங்கள். இங்கே அப்படியே தலைகளாக குரு, அப்படியே செவ்வாய் அங்கே சேர்ந்திருக்கிறார், புதனை பார்க்கிறார். சிம்மத்திற்கு புதன் போயிட்டார்னு வச்சுக்குவோம். அவர் மருத்துவராக, சைக்காலஜி மருத்துவராக, ரேடியாலஜி மருத்துவராக, புதன் ரேடியாலஜி மருத்துவர், புதன் வந்து கவுன்சிலிங் சம்மந்தப்பட்டவர், சைக்காலஜி சம்மந்தப்பட்டவர். ஊசி போடாத இதே அமைப்பில் குரு செவ்வாய் சேர்ந்திருந்து புதனை பார்த்தால் அங்கே இப்போது நான் இந்த சகோதரிக்கு புதனும் செவ்வாயும், இந்த வீடியோவை அவங்களும் பார்ப்பாங்க, அவங்களும் பெருமையுடைய நேர்னு சொன்னாங்க அந்த சகோதரிக்கு. அவங்களுக்கு மகன் புதன் மற்றும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால டெப்த்தான வீடியோ, மெதுவாக நிதானமாக நான் சொல்வதை கவனிக்கும் பொழுது முரளிதரன் உள்ளிட்ட இதில் ஆர்வம் இருக்கின்ற அனைவருக்குமே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவர் எப்படிப்பட்ட அமைப்புகளை படிப்பார், தொழிலாக செய்வார் என்கின்ற அமைப்பு நிச்சயமாக புரியும். படிப்பின் சுபத்துவ விதிகள் இது, கல்வியின் சுபத்துவ விதிகள் இது. ஆக இவரே குரு செவ்வாய் சேர்ந்திருந்து புதன் சிம்மத்திலிருந்து பார்த்தால் மருத்துவத்துறையில் புதனுடைய அமைப்புகளில் இருப்பார். மருத்துவத்துறையில் புதனுடைய அமைப்புகள் என்ன? ரேடியாலஜி புதனோடது, சைக்காலஜி புதனோடது, கவுன்சிலிங் பேசி அமைப்புகள் இல்லையா, கவுன்சிலிங் பேசி படிக்கக்கூடிய அந்த அமைப்புகளில் இருப்பார். இதை இப்படி தலைகளாக புரிஞ்சிக்கலாம். இப்போது இரண்டாவது கட்டம் வருகிறது. இந்த இரண்டாவது கட்டத்தில் புதன் மட்டும் சுபத்துவம் என்பதை குறிச்சிருக்கிறேன். பாருங்கள், குரு வந்து கும்பத்திலிருந்து சுக்கரனோடு இணைந்த புதனை பார்க்கிறார். ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் என்பது என்னுடைய சுபத்துவ விதிகளின் அடிப்படையில் சுக்கரனோடு குருவோடு ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்கின்ற கிரகம். இந்த இடத்துல புதன் எதுக்காக மிதனத்தில் போட்டிருக்கிறேன்னா, புதன் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். அவ்வளவு நுணுக்கமாக சில விதிகளை சொல்ல முடியும், நான் எழுதுறேன், எழுத 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 நிறைய பேருக்கு புரியும், அது ஒரு விதியாகவே கொண்டு வருவோம். நிச்சயமாக பாரம்பரிய ஜோதிடத்தை புரட்டி போடக்கூடிய அளவில் என் காலத்திற்கு பிறகு இந்த விதிகள் மிக பரவலாக பேசப்படும். ஜோதிடம் இனிமேல் இந்த திசையில தான் பயணிக்கும். ஒரு கமெண்ட்டை கவனத்தை கவர்ந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கமெண்ட்டு திருப்பலத்தில் நீங்கள் சரியான ரூட்டை பிடிச்சிங்க குருஜி. திருக்பலம் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் ஜோதிடம் தடம் மாறி போனது இந்த திருக்பலத்தில் தான். உங்களுடைய தனித்தன்மை இந்த இடத்துல தான் இருக்குது. திருக்பலத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதிலிருந்து தான் உங்களுடைய சுபத்துவத்தை எடுக்கிறீங்கன்னு சொன்னாங்கல்ல, அது இந்த பாயிண்ட்டு தான் உண்மை. என்னையும் சிலர் புரிந்து கொள்ளுகிறீர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கமெண்ட்டு 1000 பேர் கொடுக்குற கமெண்ட்டுக்கு சமம், எல்லாரும் கமெண்ட்டு கொடுத்துறதில்லை.
சில பேர் நறுக்க திரித்தார் போல வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நாளே வார்த்தைகளில் கொடுக்கின்ற என்னுடைய வீடியோக்களில் வருகின்ற கமெண்ட் என்ன அப்படியே மெய்சில் இருக்க வைக்கும். ஆகா என்னையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரியான இடங்கள் இந்த இடங்கள். ஒரே நேரத்தில் சுக்கரனோடு சேர்ந்து ஸ்தான பலத்தோடு ஆட்சியாக குரு இருக்கிறார். இவர் உறுதியாக புதனின் துறைகளில் லக்னத்திற்கு ஏற்றார் போல இருப்பார். இவருக்கு சிஏ இந்த மாதிரியான அமைப்பில் ஒரு பையன் ஜாதகம் இருக்கா, அவனுக்கு கணக்கு சூப்பராக வரும், கணக்கு தான் வரும், கணக்கு மட்டும்தான் வரும். கணிதமா கம்ப்யூட்டரா எந்த மாதிரியான அமைப்புகள், கணிதம் கம்ப்யூட்டரு ஆடிட்டர் பேசி பிழைத்தல் கல்வி நிலையங்கள், இந்த புதனுடைய காரகத்துவங்கள் அத்தனையும். இந்த புதனுடைய காரகத்துவங்கள் இனிமேல் வேணால் ஒவ்வொரு வீடியோவாக போடுவோம். எந்த அதாவது நிலம் காற்று நீர் போன்ற ராசிகள் சரஸ்திர ராசிகள் ஒன்றாம் இரண்டாம் வீடுகள்னு எல்லா காம்பினேஷன்ஸ் தானே, காம்பினேஷன்ஸ்குள்ளே தானே அவ்வளவும் இருக்குது. அப்போ இந்த பையனை பொதுவாக புதனுடைய துறைகளில் வந்துடுவார். இதற்கடுத்து லக்னத்தின் அடிப்படையில் ராசியின் அடிப்படையில் ராசிக்கு பத்தாம் இடம் லக்னத்திற்கு பத்தாம் இடம் அப்படிப்பட்ட அமைப்புகளின் அடிப்படையில் இங்கே இருப்பதவர் காற்று ராசியில் இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் இவருக்குள்ளே எங்கே புதனுடைய அமைப்புகள் வரும் அப்படிங்கிறத பார்த்தணும். ஆகவே இதை வந்து அந்த நிலைமையில் பொருத்தி பார்த்துக்கலாம். இந்த அமைப்பின் அடிப்படையில் உறுதியாக இப்போது நான் காட்டியிருக்கின்ற இரண்டாவது ஜாதக கட்டத்தில் இருக்கின்ற அமைப்பின்படி குருவின் பார்வை சுக்கிரனின் நினைவில் இருக்கின்ற புதன் நெருங்கி இருக்கின்ற தூரங்கள் எல்லாம் அடுத்து சொல்லிடுவேன். அதுதான் கொஞ்சம் டெப்த்தாக ஆன்லைன் கிளாஸஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆன்லைன் கிளாஸஸில் உயர்நிலை வகுப்புகளில் வரும்போது டிகிரி வயசு சில சுபத்துவ விதிகளை இந்தந்த கணக்குகளின் அடிப்படையில் இவர்கள் இந்த அமைப்பு கணிதம் ஆடிட்டர் ஆவானா கம்ப்யூட்டர் இன்ஜினியராக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருப்பானா, மிக முக்கியமான கேள்வி இல்லையா? அந்த கேள்விக்கும் சுபத்துவ அமைப்புகளில் கண்டிப்பாக விடை கிடைக்கும், விடை தருவேன். மூன்றாவது வருகிறது, மூன்றாவது நிலை, இப்போது கட்டம் மூன்றாவது வந்து விட்டது. மூன்றாவது கட்டம் உறுதியாக மருத்துவர். இங்கே லக்னத்தை போட்டிருக்கிறேன். கன்னி லக்னம், கன்னி லக்னம் இரண்டில் குரு நான்கில் சந்திரன் செவ்வாய் பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து ராசிக்கு பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் குருவின் பார்வையோடு. இங்கே எந்த விதமான காம்பினேஷன்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே சுகர்னோட செவ்வாய் சேர்ந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சுகர்னோட செவ்வாய் சேர்ந்துருந்தா இது வளர்பிறை சந்திரனாக இருக்கும், கிட்டத்தட்ட பௌர்ணமி நெருங்கின சந்திரனாக இருப்பார். அல்லது குருவை கூட வேறு எங்காவது இடத்துலேருந்து போட்டுக்கலாம். குருவின் பார்வை, குருவே அங்கே இணைஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இந்த இந்த பேசிக்கை மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். செவ்வாய் இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவத்தோடு இருக்கிறார், பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார், ராசிக்கு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார். கன்னியா லக்னம்னு லக்னத்தை போட்டுட்டேன். அப்போ இந்த ஜாதகர் செவ்வாயும் துறைகளில் இருப்பார். இவருக்கு கணக்கு வராது, இவருக்கு கணக்கை விட பயாலஜி பிடிக்கும், பயாலஜி சார்ந்த துறைகள் டாக்டருக்கான சிறப்பு அமைப்பாக போட்டிருக்கேன். ஏன்னா ராசி லக்னத்திற்கு ஒரு சேர அவர் தொடர்பு கொண்டு இருக்கும்போது சில விதி விளக்குகளை தவிர, ஆரம்ப வீடியோவில் சொன்னேன் சிம்மம் ஒன்றில் மட்டும் செவ்வாய் இருந்தாலே சுபத்துவம்னு சொன்னேன், அது ஒரு தனிநிலை வீடியோ. ஆனால் இது பொதுவான காமனான வீடியோ, பார்த்தவன பளிச்சுன்னு சொல்லிடுற மாதிரி இருக்கும். செவ்வாய் ராசிக்கு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் திக்பலமாக அமர்ந்து ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார். திக்பலத்தை லக்னத்திற்கு மட்டும்தான் பார்க்கணும், ராசிக்கு பார்க்கக்கூடாது. திக்பலம் லக்னத்திற்கு மட்டுமே உரியதானது. ஆக இங்கே செவ்வாய் ஓரளவிற்கு திக்பலம், இதையே அப்படியே செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார், ஆட்சியாக இருந்த குருவின் பார்வையில் இருக்கிறார், சுக்கரனுடைய இணைவோடு இருக்கிறார், சுக்கரன் பார்க்கிறார் குருவின் இணைவோடு இருக்கிறார், லக்னத்திற்கு ராசிக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். சுபத்துவம் என்பதை காமனாக எடுத்துக்கணும். முரளிதரன் சுபத்துவம் என்பதை காமனாக எடுத்துக்கணும். இந்த சுபத்துவம் பத்தாம் இடம் இரண்டாம் இடம், செவ்வாய்க்கு ரெண்டாம் இடம் தேவை, மருத்துவருக்கு ரெண்டாம் இடம் தேவையில்லை, பத்தாம் இடம் மட்டும் இருந்தால் போகும். ஏன்னா மருத்துவர் பேசணும்னு அவசியம் கிடையாது, மருத்துவர் சம்பாரிச்சார்னா போகிறோம், மருத்துவர் பேசணும்னு அவசியம் கிடையாது. மருத்துவர் பேசணும்னு அவசியம் உள்ளது கவுன்சிலிங் மாதிரியான புதன் பட்ட அமைப்புகள். ஒவ்வொரு நுணுக்கத்தையும் காரகத்தை ஆதிபத்தியங்களை புரிந்து கொள்ளும் போது டக்குன்னு அப்படியே ப்ரெடிக்ஷன் வந்துடும். மிக முக்கியமான ஒரு வீடியோ மெதுவாக விளக்குகிறேன். ஒரு காரகம் இது இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு தூண்டிவிடக்கூடிய கேள்வியை கேட்கல யாரும், இது ஒரு தூண்டிவிடக்கூடிய கேள்வி. ஆனால் ஆயிரம் காம்பினேஷன்ஸ், கோடி காம்பினேஷன்ஸ், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான காம்பினேஷன்களை நானே பார்த்துருப்பேன், எத்தனை ஆயிரம் விஷயங்களை பார்த்துருப்பேன் இல்லையா. ஆக கமர்ஷியல் ஜோதிடர்களாக இருக்கட்டும், ஜோதிட ஆர்வலராக இருக்கட்டும், அனைவருக்கும் பொருந்தக்கூடிய அமைப்பில் எல்லோருக்கும் மிகப்பெரிய அளவில் உதவக்கூடிய வீடியோ இது. இங்கே மருத்துவருக்கான அமைப்பு வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார், அல்லது பௌர்ணமிக்கு பக்கத்தில் நெருங்கி இருக்கக்கூடிய தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் பரவாயில்லை. அதாவது ஒருவேளை இவர் வைகாசி மாதமாக இருக்குது, வைகாசி விசாகத்தை தாண்டி நாலு நாள் வந்துட்டார் சந்திரன், அப்போ கூட பஞ்சமி திதி வரைக்கும் அவருக்கு ஒளி இருக்கும். அந்த பஞ்சமி திதி தேய்பிறை பஞ்சமி திதியாக இருந்தாலும் கூட அந்த பஞ்சமி திதிக்குள் இருக்கின்ற சந்திரன் செவ்வாயை பார்க்கின்ற நிலைமையில் குருவும் சுக்கரனோட வீட்டிலேருந்து பார்க்குறார். இங்கே சுபத்துவம், செவ்வாய்
லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு ராசிக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். இந்த லக்னம் ராசிக்கு பத்துன்றதை மட்டும் தொடர்பை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். அது எப்படி இருந்தாலும் இது ஒரு மாடலாக தான், அதுக்காக ஒவ்வொரு காம்பினேஷனையும் நான் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதுதான் சொல்கிற மாதிரி திரியை தூண்டி தான் விட முடியும். வாழைப்பழத்தை உரிச்சு கையில் கொடுப்பேன், வாயில் கூட ஊட்டி விடணும்னு அவசியம் கிடையாது, புரிஞ்சுக்கங்க. அப்போ அந்தளவுக்கு புரியும் போது, இதை பற்றி புரியும் போது, இது போன்ற ஜாதகங்களை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நிச்சயமாக அது உறுதியான அமைப்பாக இருக்கும். சரி, மருத்துவர் ஆமானான சந்தேகம் இருக்கா? ஏற்கனவே டாக்டராக இருக்கிற அத்தனை பேர் ஜாதகத்தை பாருங்கள், இந்த விதி அப்படியே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு குருச்சுக்கர தொடர்புகளோடு சுபத்துவமாக வளர்பிறை சந்திரன் அல்லது தேய்பிறைக்கு சற்று பஞ்சமி திதிக்கு முன்பாக ஓரளவிற்கு ஒளியோடு இருக்கக்கூடிய சந்திரனுடைய அமைப்புகளில் இந்த விதி மிக நிச்சயமாக பொருத்தமாக இருக்கும். ஆகவே இது போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிளஸ் டூ படித்த குழந்தைகளுக்கு நீட்டு சக்ஸஸ் ஆகும், நீட்டு சக்ஸஸ் ஆகும். இந்த அமைப்புகளில் அவருக்கு பயாலஜி தான் படிப்பார், பயாலஜி சார்ந்த அமைப்புகள். இதற்கப்புறம் இன்ஜினியரா அதுவா எந்த பயாலஜி எந்த இது, இதில் கூட பார்த்தீங்கன்னா உயிரியல் ஆராய்ச்சி. இப்போ கொஞ்சம் புதன் ஒரு மாதிரி கலந்துட்டார்னு வைங்க, மருத்துவத்திலே ஆராய்ச்சின்னு போயிடுவார். அதிக சுபத்துவ அமைப்புல தான் மருத்துவத்திலே டாக்டர் நர்ஸு கிர்ஸ் எல்லாம் இருக்கும், நர்ஸ் இருக்குது, கம்பவுண்டர் இருக்குது, மெடிக்கல் ஷாப் வைக்கிறார். எல்லாத்துமே சுபத்துவ தன்மைகள் குறைந்து கொண்டே இருக்கும். குரு ராகு சேர்க்க குருவின் ஒளி குறைஞ்சி போச்சு, ராகுவோடு சேர்ந்த குரு பார்க்குறாரு நர்ஸ் ஆகிடுவார். தேய்பிறை சந்திரன் பார்க்குறாரு, அதாவது தேய்பிறை சந்திரன் அஷ்டமி நவமி தேதிக்கு வந்துட்டாரு, பாதி சந்திரன் தான் ஒளி இருக்குது, அந்த சந்திரன் செவ்வாயை பார்க்குறாரு, பங்கப்பட்ட குரு பார்க்குறாரு நர்ஸ் ஆகிடுவார், ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகிடுவார். ஃபிசியோதெரபிஸ்ட்டும் டாக்டர் தானே, அவரும் மருத்துவர் தானே, டென்டல் டாக்டர் ஆகிடுவார். இங்கே சனி, இங்கே இதே இப்போது தெரிகின்ற இந்த கட்டத்துக்கு எட்டில் சனி நீச்சமாகி செவ்வாயை பார்க்குறார், அல்லது சந்திரனோடு சேர்ந்து சனி செவ்வாயை பார்க்குறார், டெண்டல் டாக்டர் ஆகிடுவார். ஒளியின் தன்மைகள், சுபத்துவத்தின் தன்மைகள், அந்த ஒளித்தன்மை குறைய குறைய தொழில் மாறும், தொழில் ஃபிக்ஸட் ஆகுன்றதை ஒரு பேசிக்காக புரிஞ்சுக்கலாம். அடுத்து நான்காவது கட்டம், இப்போ வந்து புதனும் செவ்வாயும் பார்த்துட்டோம், புதன் மட்டும் பார்த்துட்டோம், டாக்டர் செவ்வாய் பார்த்துட்டோம், அடுத்து வக்கீல் சட்டத்துறைக்கு படிக்கணும் இல்லையா, இங்கே வந்துட்டிங்கன்னா இப்போது நான்காவது கட்டம் வந்திருக்கிறது. மிதுன லக்னமாக இதையே லக்னமாக போட்டுட்டேன், மிதுன லக்னம் கும்பராசின்னு போட்டிருக்கிறேன், லக்னத்திற்கு பன்னெண்டில் சுக்கரனின் வீட்டில் சனியை போட்டிருக்கிறேன். எப்படின்னா இது ஒரு மாடல் தானே, ஒரே நேரத்தில் சுக்கரனோடும் குருவோடும் தொடர்பு கொள்ளணும்னு சொல்லிட்டுல, சுக்கரனுடைய வீட்டிலிருந்து குருவின் பார்வையில் சனி இருக்கிறார். இங்கே சனி குரு வந்து நீச்சமாக இருக்கிறாரு, தேவையில்லை நீச்சமாக தான் பரவாயில்ல, நீச்சமாக இருக்கிறாரு, எட்டில் மறைந்திருக்கிறார், இருந்தாலும் பார்வை இருக்கும், ராகுவோடு சேராத வரைக்கும், இருள் தன்மையோடு இருள் கிரகங்களோடு அவர் சேராமல் இருக்கிற வரைக்கும் அவருக்கு பார்வை உண்டு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்துல வக்கீலுக்கான அமைப்பு, உதாரண அமைப்பு தான் போட்டிருக்கேன். விதி என்ன, லக்னம் ராசிக்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு சுபத்துவ சனி தொடர்பு கொள்ளும்போது அவர் நிச்சயமாக சட்டத்துறையில் படிக்கிறதுல லா படிக்கிறதுல ஆர்வமாக இருப்பார், ஜட்ஜ் ஆவார், நீதிபதி ஆவார், வக்கீலாவார், நீதிபதி ஆவார். வக்கீலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே ஜோதிடமான மகா அற்புதம் அந்த புத்தகத்தில் அந்த கட்டுரைகள் முழுக்க வரப்போகுது. இங்கே பாருங்கள் மிதுன லக்னம் திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற நான்காவது கட்டம், மிதுன லக்னம் சுக்கிரனின் வீட்டில் சனி இருக்கிறார், சனியே கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறார், தன்னுடைய மூன்றாம் பார்வையால் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார், லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தை அவர் பார்த்து ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார். அதுக்காக தான் ராசியை போட்டிருக்கேன், கும்பராசி, கும்பராசி ராசிக்கு பத்தாம் இடத்தையும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார். அப்படியே குருவை பாருங்க, லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு, லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாக இருக்கிறார். அப்போ இந்த ரெண்டு பத்து காம்பினேஷன் வந்துட்டாலே சனி சுபத்துவம் ஆயிட்டாலே பொய் சொல்லி பிழைக்கக்கூடிய தொழில், இதை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சனி பெரும்பாலும் நீச்சமாகி குருவோடு சேர்ந்தவங்க, சனி ரிஷபத்திலிருந்து குரு சனி சேர்ந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அட்வொகேட்ஸாக இருப்பாங்க. பெரும்பாலும்ன்றதை நான் லக்னத்தோடு தொடர்பு கொண்டு சொல்லுவேன். அப்போ அன்னைக்கு பிறந்தவங்க எல்லாருமே லக்னம் வக்கீலாக இல்லையே, ரெண்டு மணி நேரத்துக்கு கூட லக்னம் மாறிக்கிட்டே இருக்கேன், நான் தான் இப்போ லக்னம் ராசிக்கு ஒரே நாளில் ராசி மாறும், 24 மணி நேரத்தில் நட்சத்திரம் மாறும், லக்னம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தான் மாறிக்கிட்டே இருக்கும், அதற்காகத்தானே சனி சுபத்துவத்தில் ஒரே நாளில் பிறந்த ஒருத்தருடைய ஜாதகத்தை போட்டோம், ரெண்டு பேருடைய ஜாதகம், ஆனால் சனியின் தொழில்களை தான் பார்ப்பாங்க. சனிக்கெல்லாம் ஆயிரம் காரகத்துவங்கள் இருக்குல்ல, சனியின் தொழில்களை தான் பார்ப்பாங்க, லக்னத்திற்கு ஏற்றாற் போல் பார்ப்பாங்க. இரண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் வாக்குஸ்தானத்தை சனி பார்த்தா தான் பொய் சொல்லி பிழைக்கக்கூடிய தொழில், துல்லியமாக 100% வலுவாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, சவால் அத்தனை லாயருடைய ஜாதகத்தை பாருங்கள், நான் சொல்லுகின்ற இந்த விதி 100% பொருத்தி இருக்கும், ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துருக்கேன், அத்தனையும் தெளிவாக இருக்கும். கீழே கமெண்ட் இப்போ வரப்போது பாருங்கள், அவ்வளோ கமெண்ட்டும் அப்படி தான் வரும், ஏற்கனவே இதை ஒரு ஆர்டிக்கலெல்லாம் நிறைய போட்டிருக்கேன். ஆக முரளிதரன்
பிளஸ் டூ படித்தவர்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது அவங்களுக்கு சட்டத்துறையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சனியின் தொழில்கள்னு வச்சுக்கலாம், இது வந்து ஓரளவுக்கு வக்கீலோட அமைப்பு. சனி சுபத்துவமானால் கெமிக்கல், இதையே அப்படியே பத்தாம் இடமா மாத்திக்கோங்க. பத்தாம் இடம் இதாக இல்லை, ரெண்டாம் இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சனி மட்டும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார், வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளவில்லை. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கழற்றி மாட்டுகின்ற பிரிக்கின்ற அமைப்புகள், மெதுவாக நிதானமாக செய்யக்கூடிய தொழில், கெமிக்கல் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கெமிஸ்ட்ரி போன்ற தொழில்கள் சனி சுபத்துவமானால் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கும்பம் சுபத்துவம், கும்பத்தை சனி சுபத்துவமான பொருள் பார்க்குறாரு. கும்பம் காற்று ராசி, கும்பம் சுபத்துவம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், கூடவே சந்திரன சுபத்துவமாக இருக்கிறார் மரைன் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் இரும்பு பக்கத்தில் இருக்கிறது, கிருஷ்ணா இது அழுக்கான அமைப்புகளில் இருக்கிறது, கலட்டி மாற்றுகின்ற வழியில் இருக்கிறது. அக்ரிகல்ச்சர் சனி சுபத்துவம் இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளவில்லை, நிலராசியோடு சனி தொடர்பு கொண்டிருக்கிறார். அக்ரிகல்ச்சர் விவசாயம், அக்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நான்கு கால் பிராணிகள், கால்நடை, கால்நடை மருத்துவம், அதுக்கு வந்து இரண்டாவது நிலையாக செவ்வாய் சுபத்துவமாக இருக்கணும். பேசிக்கை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அவர் என்ன படிப்பார், கணக்கு படிப்பாரா, மருத்துவம் படிப்பாரா, மெக்கானிக்கல் படிப்பாரா, எல்லா விஷயமும் இந்த சுபத்துவத்துக்குள்ள தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. எந்த ஜோதிட விதிகள்லையும் கேபி சிஸ்டம் உட்பட, எந்த ஒரு சிஸ்டம் உட்பட எதுலேயுமே என்ன படிப்பார்னு சொல்லியுமா சொல்ல முடியாது. இப்போது நான் சொல்லுகின்ற சுபத்துவ விதியை காம்பினேஷன்களை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே, ஆனால் வெகு நிச்சயமாக இந்த குழந்தை இதில் தான் ஆர்வம் இருக்குன்னு அடித்து சொல்லலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி ப்ரெடிக்ஷனை எடுத்த உடனே இந்த குழந்தை இதில் தான் படிக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, ஏன்னா இப்போ கல்லூரி நேரம் வர, இந்த குழந்தை இதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த பையன் தான் படிச்சிருப்பார், இந்த பையன் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பார், இந்த துறைகளில் தான் அவர் வேலை செய். பெட்ரோல் ஒஎன்ஜிசி சனி இப்படி வளர்த்துட்டாலே பெட்ரோல் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் வந்துடுவார். ஆக சனியின் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சொல்ல பூச்சப்படுகின்ற தொழில், கிளீனிங் சோப்பு தயாரிக்கிற கம்பெனி வைக்கணும்னா கூட அழுக்கு தேய்ச்சி குடிக்கிற சோப்பு கூட சனி தான் காரணம். சுத்தப்படுத்துகின்ற தொழில்கள், சொல்ல பூச்சப்படுகின்ற தொழில்கள், மது சம்பந்தப்பட்ட தொழில்கள், பிரிக்கின்ற தொழில்கள், கழட்டி மாற்றுகின்ற தொழில்கள், ஆட்டோமொபைல், காரு, இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், கெமிஸ்ட்ரி, இது சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளும் இரண்டாம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்ளாத நிலையில் வரும். இரண்டாம் இடத்தை தொடர்பு கொண்டுட்டா அப்படியே பேசி பிடிக்கின்ற, பொய் சொல்லுகின்ற அவருடைய மிக முக்கிய காரணமான வக்கீல் தொழிலுக்கு வந்துடுவார். ஆகவே சனியின் சுபத்துவ அமைப்புகள், எந்தெந்த டிகிரியில் சனி இருக்கிறார், எத்தனை டிகிரிக்குள் குரு பார்க்கிறார், இது மேலோட்டமான ஒரு வீடியோ தான். இதற்கடுத்து உள்ளே போய்விட வேண்டும், இதற்கடுத்து அந்த நாலெட்ஜ் வந்துடணும். எத்தனை டிகிரியில் சனியை குரு பார்க்கிறார், எத்தனை டிகிரியில் அங்கே இருக்கிறார், இரண்டாம் பாவகத்திற்கு எத்தனாவது டிகிரியில், அந்த பாவக அமைப்புகளில் தான் ஆன்லைனில் உயர் அமைப்புகளை சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன், எத்தனாவது அமைப்புகளில் அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனை அடுத்து அஞ்சாவது அரசுத்துறை, எல்லாரும் ஆசைப்படுற கவர்மெண்ட். ஒரு பையனுக்கு என்ன படிக்கலாம், எதை வேணுமானாலும் ஒரு டிகிரி படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்ல, சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்க வேண்டும். அது எல்லார் மனசுலேயும் பதிஞ்சிருச்சு, எல்லாரும் அக்செப்டன்ஸ். எல்லாருமே ஆன்லைனில் கிட்டத்தட்ட ஒரு லைவுக்கு வந்தோன்னா 1500 பேர் லைவுக்கு வரீங்க, 1500 பேர் லைவுக்கு வர்றது ஒரு பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க எல்லாருமே, எனக்கு தெரியல. ஆனால் இந்த வாரத்தில் என்ன லைவுக்கு வரல, 10 நாளாக வேலை பொருள் அதிகம், வந்துடுறேன் கூட நாளைக்கு நாளை கழித்து வந்துடுறேன். ஆக இந்த அமைப்பில் அரசுத்துறை இப்போது ஐந்தாவது கட்டம் வந்து விட்டது. இங்கே என்ன போட்டிருக்கிறேன்னா, இங்கேயே லக்னம் போடலை நான், அரசுத்துறைக்கு கொடுத்துருக்குறேன். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்கள் அமர்ந்து சிம்மத்தை சுக்கரன் பார்த்து சூரியனை குரு பார்த்த ஜாதகம் போட்டிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பரம்பொருள் ஓரளவுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டார், இந்த அஸ்தமன விஷயங்களை வேற மாதிரி சொன்னேன். சூரியன் சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி, குருவை அஸ்தங்கப்படுத்தி, இதனால் வரை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்த அஸ்தமனம் கூட அப்படியே நான் இந்த சுபத்துவ விதிகளை சொன்னோன்னா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்கன்றது பெரிய அளவில் நல்லாயிருக்கு. அப்படியே வந்து யூடியூப்பில் இதில் பார்க்குறேன், யூடியூப்லேயே நிறைய பேர் அப்படியே ஃபாலோ பண்ணி வீடியோக்கள் போடுறீங்க. அது மாதிரி இன்னொன்று பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், என் பேரை தான் சொல்கிறதில்ல, சில பேருக்கு சுபத்துவம்னு பேர் வராது, சொன்னால் வந்து கௌரவ குறைச்சல், சுப பலன், சுபம், சுபன்னு என்னுடைய சுபத்து சுபன்ற ரெண்டு எழுத்தை போடாமல் நீங்கள் யாராக இருந்தாலும் வீடியோவும் பேச முடியாது, யாராக இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் கட்டுரையும் போட முடியாது. முன்னோடி நான் தான், பெருமையாகவே திமிராகவே சொல்லிக்கிறேன். என்னுடைய சுபத்துவம்ன்ற வார்த்தையை வேணால் எடுத்துக்கலாம், சுப பலன்னு போடலாம், ஆனால் சுபன்ற ஒரு விஷயத்தை சொல்லாமல் நீங்கள் எதிர்காலத்தில் இந்திய ஜோதிடமே இல்லை, வேத ஜோதிடமே இல்லை. ஆக இந்த அமைப்பில் இப்போது நான் சொல்லிக்கின்றிருக்கிற ஒரு விஷயம், குரு இந்த மேலே தெரிகிற கட்டம், சுக்கரனை அஸ்தமனப்படுத்தி, சுக்கரனோடு எத்தனை டிகிரிக்கு அளவுக்கு நெருங்கியிருக்கிறார், சூரியன் சுபத்துவமாகிறார், சுக்கரன் கெட்டு போகிறார், அப்புறம் சொந்த வாழ்க்கை எல்லாருக்கும் எல்லாம் அமைஞ்சிடறதில்ல, அரசு வேலை அமைஞ்சவங்களுக்கு எல்லாம் நல்ல சொந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது.
உதாரணமாக சொல்ல போனால் காவல்துறையில் வேலையில் இருப்பார். காவல்துறையில் வேலையில் இருக்கிற வேலை பல்லு எவ்வளோ பல்லுன்றது காவல்துறை அதிகாரி காவல்துறையில் இருக்கக்கூடிய மனைவிகளுக்கு தான் தெரியும். மனுஷன் வீட்டை பார்க்க முடியாது, பெத்த பிள்ளைய பார்க்க முடியாது, கொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைனா ஆஸ்பத்திரி கொண்டு போக முடியாது. ஒரு காவல்துறை ஊழியருடைய பணி தமிழ்நாட்டில் அவ்வளவு சிக்கலான பணி. அரசு ஊழியர் தான் பேர், 24 மணி நேரமும் போலீஸ்காரன் தான், குடும்பஸ்தான் கிடையாது. கொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஆஸ்பத்திரி கூட்டு போகாமல் அங்கே கொலையாடிச்சு போச்சு, இங்கே கலவரம் நடந்து போச்சு ஓடியான்ற துறைகள். ஆக ஒன்றிருந்தால் ஒன்று இல்லை என்பதன் அடிப்படையில் இங்கே இப்போது நான் காட்டியிருக்கின்ற 5வது நிலையில் ஒருவருக்கு அரசு பணிக்கான ஆர்வம் இருக்கும். அப்போ எது மாதிரியானவர் என்ன பண்ணலாம், ஒரு சாதாரண டிகிரி மட்டும் படிக்கலாம். அதாவது சூரியன் சுக்கிரனை அஸ்தமனம் பெய்து தன் வீட்டையே பார்க்கிறார். அல்லது இந்த மாதிரி நேரங்களில் எப்படி போட்டுருவேன்னா, சுக்கிரன் தனிச்சிருப்பார், குரு தனிச்சிருப்பார் சிம்மத்தில். சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாகி அப்படிங்கிறதுக்கான உதாரணம். ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்ள வேண்டும் ஏதேனும் ஒரு நிலையில். இங்கே ராசிக்கு 10ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார்னு போட்டிருக்கிறேன். லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருந்தால் மிகப்பெரிய அருமை. ஆக சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு பிளஸ் டூ படிக்கிற அந்த மாணவனுக்கு கண்டிப்பாக அதிகாரம் செய்வதில் ஒரு அமைப்பு இருக்கும். இதில் வந்து அவன் தனியார் கம்பெனியில் மேனேஜராக இருப்பானா, எம்டியாக இருப்பானா, அல்லது ஒரு 100 பேருக்கு ஏதாவது வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பானா அப்படிங்கிறது அடுத்தடுத்த பாயிண்ட்டில் வந்துடணும். உயரதிகாரம் கிடைக்குமா? இன்னொன்று நான் சொல்கிற மாதிரி தசாபக்தி அமைப்புகள், தசாபக்தி அமைப்பு 35 வருஷம், 25 வயசில் வேலைக்கு சேர்றான்னா 60 வயசு வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகாமல் இருக்கிறான். அந்த 35 வயசு வரைக்கும் மணி அடித்தா சோறுன்ற மாதிரி 31ஆம் தேதி ஆனால் அவனுக்கு சம்பளம் வந்துடுது. 31ஆம் தேதி சம்பளம் வரணும்னா அவன் ஜாதகம் ஹைலி ஜாதகமாக இருக்கணும். யார் எக்கடுகிட்டு போனா என்ன, ராஜபக்சே விட்டு ஓடினான்னா, அல்லது பிரதமர் விட்டு ஓடினான்னா, ஜனாதிபதி விட்டு ஓடினான்னா, இந்தியாவில் இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக 31ஆம் தேதி ஆனால் சம்பளம் வந்துவிடும். அவர் லீவ் போட்டாலும் எதாக இருந்தாலும் அந்த மாதிரியான அமைப்புக்கு யோக தசாபக்திகள் நடக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னையா, நீ வந்து நீ சொல்கிற மாதிரி வந்து எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலையே. லக்னத்தின் அடிப்படையில் அவயோக தசைகள் நடக்கும்போது அரசு வேலை கிடைக்காது. அவயோக தசைகள் நடந்தால் அரசு வேலை கண்டிப்பாக இருக்காது. யோக தசைகளும் நடக்க வேண்டும். எல்லாவற்றையும் பொருத்தி பார்க்கின்ற காம்பினேஷன்ஸ். இங்கே சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற நம்மளை இருக்கக்கூடிய பையன் ஏதோ ஒரு நிலையில் ஒரு சாதாரண அந்த ஆர்ட் படிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, பிஎஸ்சி பிகாம் பிஏ போன்ற சாதாரண படிப்புகளை படித்து ஒரு விதமான ஒரு டிகிரியை மட்டும் வாங்கிட்டு அவர் அரசு வேலைக்கு, இதற்கடுத்து செவ்வாய்க்கு வந்துடுவேன். இங்கே செவ்வாய் சிம்மத்தில் இருந்தால் கடுமையான அதிகார அமைப்பு, ஐபிஎஸ் மாதிரியான அமைப்பு, நேரடியான அமைப்பு கிடைக்கும். செவ்வாய் சிம்மம் சுபத்துவம்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இப்போது காட்டப்பட்டிருக்கின்ற 5வது அமைப்பில் செவ்வாய் சுபத்துவமான மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்கும். ஆகவே இப்போது நான் 5வது நிலையாக காட்டியிருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு ஒரு பையனுக்கு அரசு வேலையில் ஆர்வம் இருக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் பாருங்கள், இந்த பற்றி 100%க்கு 100% சரியாக இருக்கும். இதே அமைப்பில் குரு 2ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு அவர் வாத்தியார் ஆகிடுவார். சிம்மத்தை சனி பார்த்து சிம்மத்தில் பாவர்கள் இருந்தால் சர்வீஸ் ஓரியன்டுன்னு சொல்லப்படக்கூடிய குரு 2 10ஆம் இடங்களோடு பார்த்து, குரு 2 10ஆம் இடத்தோடு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே குரு வந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த உதாரண ஜாதகத்தில் வேறு நிலையில் சிம்மம் பழுதுபட்டு இருந்தால், சிம்மம் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சிம்மத்தில் சனி இருக்கிறார், சிம்மத்தில் ராகு இருக்கிறார், இப்படிப்பட்ட அமைப்புகளில் சிம்மத்தை சனி பார்க்கிறார், பாபத்துவ பார்வையாக பார்க்கிறார். சிம்மத்தில் சனி பார்வை எத்தகையதுன்றதுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. கடுமையாக பார்க்கிறாரா, அவரே சுக்கர குருவின் பார்வையில் பாங்கி கடுமையை குறைத்து கொண்டு பார்க்கிறாரா என்பதையும் சுபத்துவ அமைப்புகளில் கடுமையாக நான் தெளிவாக பார்க்க வேண்டும். சிம்மம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஆனால் அரசு வேலை பார்ப்பார், அரசு சம்பளம் வாங்குவார், வாத்தியாராக இருப்பார், இல்லைனா பேங்க்கில் இருப்பார். ஏன் அப்படின்னா அவருக்கு அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை. சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்னு சொல்லிடுவேன். சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்னு சொல்லப்படக்கூடிய அரசுத்துறை ஊழியர் தான் இபியில் வேலை செய்வார். இபியில் வேலை செய்தால் என்ன, கவர்மெண்ட்டு தாசில்தார் கலெக்டர் மாதிரி அவருக்கு அதிகாரம் கிடையாது. கரண்ட்டை கொடுக்க போகிறாரு, இல்லை கரண்ட்டை கொடுங்க போகிறாரு, அவ்வளோதான். ஆக அடுத்தடுத்த நிலைகளுக்கு அரசு சம்பளம் வாங்குவாரா, அதிகாரம் செலுத்துவாரா என்பதற்கு அடுத்தடுத்த துணை நிலைகளை பார்த்து விட வேண்டும். நல்ல கேள்வி கேட்டீங்க முரளிதரன், மிக அருமையான நல்ல கேள்வி தான். புறக்கணிக்காமல் கேட்கணும் குருவே அப்படின்னு போட்டதுனால போட்டேன், புது வழியாக போட்டேன். எல்லோருக்குமே இது வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆக இந்த சுபத்துவ விதி இங்கே சூரியனை சுபத்துவப்படுத்தும் போது மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கும். சரி, அடுத்து சுக்கரனுடைய தொழில்களுக்கு இது போடலை. சுக்கரன் சுபத்துவமானால் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சுக்கரன் சுபத்துவமானால் இந்த சுக்கரனுடைய சம்மந்தப்பட்ட எப்படியோ இதெல்லாம் விட்டுட்டு 6வதாக பார்க்கலாம். அது ஒரு நாள் வேணால் வீடியோ போடுவோம். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது இல்லையா, இன்னொரு வீடியோவை பாடுவோம். சரி, இங்கே 6வது குருவின் தொழில். எல்லோரையும் சுபத்துவப்படுத்துகின்ற குருவே சுபத்துவமாக இருக்கும்போது என்ன தொழில் வரும்? ஒரு ஜாதகத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விதிவிலக்கான நிலைமை. இங்கே பாருங்கள், கடகலக்கணம் போட்டிருக்கேன். குரு 6இல் ஆட்சியாக மறைந்திருக்கிறார், ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார்.
குரு சந்திரனை மட்டும் போட்டிருக்கிறேன். கடகலக்கணம் மீனராசி, இங்கேயும் தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்க வேண்டும். குருவின் தொழில் எல்லோரையும் சுபத்துவப்படுத்துகின்ற குரு. ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகமே சுபத்துவமாக இல்லை, என்ன பண்ணுறது? குரு யாரையுமே பார்க்கல, சுக்கரன் யாரையுமே தொடர்பு கொள்ளலை, அப்படிலாம் இருக்குது. எந்த கிரகமே சுபத்துவமாக இல்லை, எப்படியா உன் விதிப்படி பலன் எடுக்கிறது? அங்கே பாருங்கள், குரு இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருந்தால் அவருக்கு குருவின் தொழில் அமையும். அட்லீஸ்ட் பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருக்கணும். இங்கே ராசிக்கு பத்தாம் இடத்தில் தெரிகின்ற ஆறாம் இடத்து கட்டிட ஆறாம் ஜாதக விளக்க கட்டத்தில், உதாரண கட்டத்தில் சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்கிறார். அதாவது ராசிக்கு பத்தாம் அதிபதியாகி குரு ஆட்சியாக இருக்கிறார். லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார். ரெண்டு பத்து கனெக்ட் வந்துருச்சா, இவர் கண்டிப்பாக வாத்தியாராக இருப்பார். இல்லைனா பேங்கில் வேலை செய்வார், ஜுடிஷியல் என்று சொல்லப்படக்கூடிய நீதித்துறையில் இருப்பார். இந்த ராசி லக்னத்திற்கு மஞ்சள் நிறமுள்ள தொழில் இது பண்ணுவார், வட்டிக்கு விடுவார், ஜுவல்லரி கடை வச்சிருப்பார். இது குருவின் தொழில். வேற எந்த கிரகமும் சுபத்துவமாக இல்லை, குரு யாரையுமே பார்க்கல. குரு ரெண்டு பத்தாம் இடங்களோடு ராசிக்கு தொடர்பு கொள்கிறார். வங்கி ஊழியர் சிம்மம் இங்கே சுபத்துவமாக இருக்குது. வங்கியில் மேனேஜர், அரசு சம்பளம், பேங்க்கு, சிம்மம் பழுதுபட்டு இருக்கிறது, வட்டிக்கு கொடுக்குறார், சீட்டு பிடிக்கிறார். காம்பினேஷன்ஸ், பாவக சுபத்துவம், காரக சுபத்துவம், வீடு அமைப்பு, கிரக அமைப்பை வச்சு தான் டக்கு 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 டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, ஜோசியத்தை எப்படியா புரிஞ்சுக்கிறது, நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், வாங்கி பாருங்கள் எல்லாரும் ஜாதகத்தையும். சந்தேகம் வருதா, பேங்க்குக்கு போங்க, பேங்க்கில் வேலை செய்கிறவர் ஐயா சாமின்னு கேளுங்க, பாருங்கள். ஒரு வட்டி கடைக்கு போங்க, அந்த சேட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் ஜாதகத்தை கொடுன்னு கேட்டு பாருங்கள். சீட்டு பிடிக்கிறவர்கிட்ட போங்க, மூணு ஜாதகத்தையும் வச்சு பாருங்கள். நான் சொல்லுகிற அந்த அமைப்பும் இருக்கும், அந்த காம்பினேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஆக எங்கே எங்கே அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ராசியான சிம்மம், அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் சூரியன், இவர்கள் எந்த இடத்துல பழுதுபட்டு இருக்கிறார்கள், அந்த இடத்துல அரசு வேலை அமைப்புகள் இல்லை, அப்படியே இந்த பக்கம் வந்துடுங்க. இந்த பக்கம் வந்துடணும். இப்போது நான் சொன்ன மாதிரி வங்கித்துறையில் வேலை செய்கிறாரா, சீட்டு பிடிக்கிறாரா, அடமான கடை வைத்திருக்கிறாரா, எல்லாமே பேங்க் தானே, பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, கடன் கொடுக்குறாங்க. சீட்டு பிடிக்கிறார், என்ன பண்ணுவார், வட்டிக்கும் விடுறாரு. அடமான கடையில் என்ன பண்ணுறாங்க, தங்கத்தை வச்சுக்கிட்டு கடன் கொடுக்குறாங்க. இது மாதிரியான அமைப்புகளுக்கு, பணத்தை கொடுத்து போடுகின்ற அமைப்புகளுக்கு தன பாவகமான இரண்டாம் பாவகத்தோடு தன காரகனாகிய குரு பகவான் இருக்கணும். ஆக வேறு எந்த கிரகமும் சுபத்துவமாக இல்லாத நிலைமையில் குருவின் தொழில்கள் என்று போதிக்கும் தொழில், டீச்சர், குரு யார், குரு தானே, டீச்சிங் தொழில், அந்த மாதிரியான இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு மட்டும் வேறு கிரகங்கள் சுபத்துவமாக இல்லாத நிலைமையில், சுபத்துவத்தன்மை குறைவாக இருக்கின்ற நிலைமையில், குருவின் சுபத்துவம் அங்கே தூக்கலாக இருக்கின்ற நிலைமையில், குரு வேறு எந்த விதத்திலும் பங்கப்படாமல் இருக்கின்ற நிலைமையில், அவர் முழுக்க முழுக்க ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில், ராசிக்கோ லக்னத்திற்கோ வெறும் பத்தாம் இடத்தோடு மட்டும் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில், குருவின் மஞ்சள் நிற தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய தங்கம் சார்ந்த தொழில்கள், அடகு அமைப்புகள், சீட்டு பிடிப்பது, வங்கித்துறை, வங்கியில் கேஷியராக இருக்கிறது, சிம்மம் வளர்த்திருந்தால் வங்கியில் மேனேஜராக இருக்கிறது, இது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக அமையும். இவ்வளோதாங்க. நீங்கள் ப்ளஸ் டூ இந்த சுக்கரனை மட்டும் இதில் எங்கேயோ விட்டுட்டேன், எப்படி மறந்தேன்னு தெரியல. சுக்கரனுடைய அமைப்புகளுக்கு வீடியோ கட்டமாக போடாமல் கூட சொல்லிடுறேன். சுக்கரன் சுபத்துவமாக இருக்கும்போது சுக்கரனுடைய தொழில்கள், பெண்களுக்கே உரித்தான தொழில்கள், சுக்கரனுடைய ட்ராவல்ஸு, ஃபுட்டு சம்மந்தப்பட்டது, ரெஸ்டாரண்ட்டு சம்மந்தப்பட்டது, அழகு, கலை, சினிமாவுக்கு வந்து நடிகனாகணும்னா புதன் வளர்த்துருக்கணும், சுக்கரன் வளர்த்திருந்தார்னா வேறு அமைப்புகள், இசை போன்ற அமைப்புகள், இது எல்லாத்துக்கும் சுக்கரன் சுபத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், ஃபேஷன் டிசைனிங்கு, ஆடை வடிவமைப்பாளர், ஆடைகள், இது போன்ற அமைப்புகளுக்கு சுக்கரன் சுபத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. ஆகவே இப்போது போடப்பட்டிருக்கின்ற இந்த பொது வீடியோவில் உங்களுடைய இந்த பொதுவான காரகத்தும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அமைப்புகள், லட்சக்கணக்கான தொழில்கள், ஆயிரக்கணக்கான படிப்புகள். ஆக அந்த காலத்தில் நான்கே நான்கு தொழில் அமைப்புகள் இருந்த நிலைமையில் ஜோதிடத்தில் ஒரு நிலையில் நான்கே நான்கு அமைப்புகளை வைத்து சொல்ல முடிந்தது. இப்போ வந்து 4000 படிப்பு, 40,000 மேலே, 400,000 மேலே தொழில் அமைப்புகளை இந்த மாதிரி சுபத்துவ காம்பினேஷன்ஸோட புரிஞ்சுக்கும்போது கண்டிப்பாக ஒரு மாணவனுக்கு என்ன ஆர்வம் இருக்கும், எதை படிக்க வைக்கலாம் என்பது கண்டிப்பாக நிச்சயமாக புரியும். இளங்கோவன், சாரி முரளிதரன், நல்ல கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இதே போன்ற அடுத்து ஒரு விளக்க வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.